சீனர்களின் பாரம்பரிய வீர கலைகளில் ஒன்று சிலம்பம். உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் போதும், உங்களுக்கு பயிற்சி கொடுத்து தேசிய அளவில் வெற்றி பெற செய்ய வைக்கவர் பிரபல குத்து சண்டை மற்றும் சிலம்பம் இரண்டையும் சொல்லிக் கொடுத்தவர் ஜாம்பவான் பிரபல மாஸ்டர் கே சாம்பசிவம் அவர்களின் சிஷ்யன் வீர தமிழன் திரு மாஸ்டர் கண்ணன் அவர்கள்தான். சென்னை நம்மாழ்வார்பேட்டையில் இயங்கிக் கொண்டிருக்கும் கண்ணன் சென்னை சிலம்பம் கலைக்கூடத்தில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயிற்சி பெற்று வருகின்றார்கள். மாநில தேசிய மற்றும் உலக நாடுகள் நடத்தும் சிலம்பம் போட்டியில் வெற்றி பெற்று சாதனை செய்து வருகின்றார்கள். அந்த வகையில் சென்னை நந்தனத்தில் உள்ள YMCAவில் உள்ள அரங்கில் SBKS ஸ்போர்ட்ஸ் அகாடமி மற்றும் பென்னியல் ஸ்போர்ட்ஸ் அகாடமி நடத்தும் மாபெரும் மாநில அளவில் போட்டியில் கண்ணன் சென்னை சிலம்பம் கலைக்கூடத்தில் பயிற்சி பெறும் மாணவர்கள் கலந்து கொண்டு பரிசுகளை வென்றார்கள். இது பற்றி மாணவர்கள் சக்சஸ் டிவிக்கு சிறப்பு பேட்டி அளித்தார்கள். என்னோட பேர் வந்து டி மோனிஷா. நான் வந்து அயனாவரத்துலேருந்து வரேன். இந்த எனக்கு நான் வந்து 2 வருஷமாக வந்து சிலம்பம் வந்து கற்றுட்டு இருக்கேன். இது வந்து எனக்கு வந்து 12வது மேட்ச் நான் பண்ணுறது. எங்கள் மாஸ்டருக்கு தான் நான் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் மாஸ்டர் கண்ணன் அவருக்கு தான் நான் முதல்ல நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு குருவாக இருந்து எங்களுக்கு இவ்வளோ பண்ணி எங்களுக்கு ஒரு என்கரேஜ் பண்ணுறார் நிறையா. எப்படின்னா நல்ல நீங்கள் உங்களால் முடியும், எதாக இருந்தாலும் உங்களால் முடியாதுன்னு ஒன்றும் இல்லை, நீங்கள் உங்களால் பண்ண முடியும் சொல்லி என்கரேஜ் கொடுத்து எங்களால் வந்து அச்சீவ் பண்ண வைக்கிறாரு. நாங்கள் நினச்ச லெவலுக்கு வந்து எங்களை கொண்டு போகிறாரு. இதே வந்து நிறைய இன்டர்நேஷ்னல்ஸ் மேட்ச்லாம் வருது, அதுலேயும் நான் என்னோடய பேர் கொடுத்துருக்கேன். இன்னும் இன்டர்நேஷ்னல் மேட்ச் நேஷ்னல் அந்த மாதிரி நான் இன்னும் டெவலப்ட் ஆகணும்ன்ட்டு வந்து மாஸ்டர் வந்து எல்லா குழந்தைங்களும் வந்து என்கரேஜ் பண்ணுறாரு ரொம்ப. எனக்கு வந்து முதல்ல எனக்கு சிலம்பம் என்னன்னு தெரியாது. எனக்கு வந்து சிலம்பம் கிளாஸ் வந்ததுலேருந்து தான் ஓ இதுதான் சிலம்பம், இப்படி தான் வந்து நம்ம கற்றுக்கணும், இதுதான் வந்து முறை அப்படின்னு வந்து எனக்கு வந்து தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து போக போக ரொம்ப கஷ்டமாக இருந்தது, எனக்கு கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. ஆனால் மாஸ்டர் தான் வந்து ஹெல்ப் பண்ணுவார் நிறையா. உங்களுக்கு எது எது வரலையோ என்கிட்ட வந்து கேளுங்க, நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு நிறைய. அவர் தான் சொல்லித்தருவார் எங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் ஆல். அதுக்கப்புறம் நாங்கள் ட்ரை பண்ண எங்களுக்கு ஈஸியாக வந்துருச்சு சிலம்பம். என் பேர் டி ஸ்ருதி. நான் 4வது படிக்கிறேன். நான் வந்து 6 மாதமாக வந்துட்டு இருக்கேன். எனக்கு தெரியாதெல்லாம் மாஸ்டர் சொல்லிக் கொடுக்குறாரு. இது எத்தனை ப்ரோக்ராம் போட்டு? 6வது ப்ரோக்ராம். 6வது ப்ரைஸ் எத்தனை வாங்கிருக்க? ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிருக்க. எப்படி ஃபீல் பண்ற? எப்படி அடிக்கிற? நல்லா நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சந்தோஷமா இருக்கு. என் பேர் வந்து கே சுதர்ஷன். நான் வந்து இந்த மேட்சுக்கு வந்து ஐநாவத்துலேருந்து இந்த மேட்சுக்கு வந்திருக்கேன். நான் இதோட 1 வருஷமா இந்த கிளாஸுக்கு வந்துட்டு இருக்கேன். 2 வருஷம் 1 வருஷமா கத்துருக்கேன். இதோட ஒரு 5வது மேட்சா இருக்கும். மாஸ்டர் நல்லா சொல்லி கொடுக்குறாரு, நல்லா ஆர்வமும் கத்து தராரு. இந்த மேட்சுக்கு வந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ப்ரைஸ் வாங்கும் போது எனக்கு நல்லா இன்ட்ரெஸ்டா இருக்கு. பயம் இல்ல, ஃபர்ஸ்ட் மேட்ச் போகும்போது கொஞ்சம் தடுமாட்டம் இருந்தது, ஆனா ப்ரைஸ் வாங்கும் போது எதுவும் ஆகல. என் பேர் பிரணவ் சாய். நான் இங்க 2 வருஷமா கத்துக்கிறேன். நான் மொத்தம் 9 மேட்ச் போயிருக்கேன். எனக்கு ரத்த கொம்பு தான் ரொம்ப பிடிக்கும். கண்ணன் மாஸ்டருக்கு தேங்க்யூ. கே யானி சென்னை பேசுறேன். 4 மாதம் தான் கத்துக்கிறேன். நல்லா சொல்லி தராங்க. என் பேர் வந்து ஓ கிஷன் விஸ்வகர்மா. நான் வந்து ஃபஸ்ட்டு மேட்ச்க்கு போனேன்னா நான் செகண்ட் ப்ரைஸ் வந்தேன். அதனால நான் நினச்சேன் என்னால் முடியாது இல்லைன்னு. என் மாஸ்டர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அப்போ தான் நான் நேஷனலாக போயிட்டேன், ஃபஸ்ட் ப்ரைஸ்லாம் வாங்கிக்கிறேன். அதுக்கு அப்புறம் எப்போ சொன்னாங்க வேணாம் விட்டு, அதுக்கப்புறம் நான் தான் அப்பா கிட்ட சொன்னேன். அப்பா என்னால் முடியாது இல்லைன்னு அப்பா சொல்கிறாங்க. பண்ணு உன்னால் முடியும் நான் சொன்னேன். சரி அப்பா. என் மாஸ்டர் பேர் வந்து கே கண்ணன். அவங்க தான் எனக்கு நல்லா சொல்லிக் கொடுக்குற ஃபிட்னஸ்லாம் அந்த மாதிரி தான் நான் இப்படி இருக்கிறேன். நன்றி. இது கவின் கிருஷ்ணா. நான் வந்து 1.5 வருஷமாக இந்த சிலம்ப சென்னை சிலம்பத்தில் வந்து பயன்படுறேன். இந்த மேட்ச்சை இப்போ நான் மொத்தமாக 12 மேட்ச் முடிச்சிருக்கேன். இந்த 12 மேட்சையும் என்னை வந்து நல்லா பண்ணும், ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கணும்னு சொல்லி கொடுத்தா எங்கள் கண்ணன் மாஸ்டருக்கு நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பேர் வந்து ஐ உதயகுமார். என் ஊர் வந்து திருநெல்வேலி.
ஆனால் நான் சென்னையில் தான் இருக்கேன். நான் 2 மாதம் ஆகுது நான் சேர்ந்து, மாஸ்டர் எனக்கு சொல்லி கொடுக்குறாரு. நான் இது வந்து எனக்கு 3வது மேட்ச்சு. ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து நான் தோத்துட்டேன், 2வது மேட்ச் வந்து நான் ஜெயிச்சிட்டேன். இதே ஒய்எம்ஸில் தான் நான் ஜெயித்தேன். இந்த மேட்ச்சு நான் ஜெயிச்சிருவேன், மாஸ்டர் சொல்லி கொடுத்த மாதிரி நான் ஜெயிச்சிருவேன். பேர் ஆர் கீர்த்தனா, நான் வந்து சென்னை சிலம்பத்துலேருந்து பேசுகிறேன். எங்கள் மாஸ்டர் பேர் வந்து கே கண்ணன். நான் வந்து 3வது வருஷம் வந்து இது கற்றுக்கிறேன். நான் வந்து நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் எல்லாம் போயிருக்கேன். பெங்களூரில் வந்து போர் வீரன் அந்த மாதிரி போட்டு 3rd ப்ரைஸ் 2nd ப்ரைஸ். இது வந்து எனக்கு 21st டோர்னமெண்ட். இது இதுக்கு முன்னாடி நிறைய டோர்னமெண்ட் போட்டிருக்கேன். மாஸ்டர் வந்து எல்லாருக்குமே நல்லா சொல்லி தருவார். தேங்க்யூ மாஸ்டருக்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பேர் வந்து நிஷாந்த் குமார் யாதவ். நான் வந்து இங்கே 6வது படிக்கிறேன். நான் வந்து ஃபஸ்ட்டு மேட்ச் போகும்போதுல நான் 3rd ப்ரைஸ் வச்சேன். அப்போ நான் நினச்சேன் என்னால் முடியாது, நான் விடலான்ட்டு நினச்சேன். ஆனால் என்னோடய மாஸ்டர் வந்து என்னை ஹெல்ப் பண்ணாங்க. நீ இல்லை, நீ கற்றுக்கலாம், நீ எல்லாமே பண்ணலாம் அப்படின்ட்டு நான் சரி ஒரு வாட்டி இன்னொரு ட்ரை பண்ணலான்ட்டு 2nd வாட்டி போகும்போது நான் 1st ப்ரைஸ் வச்சேன். அதனால நான் இது எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, நான் பண்ணலாம் எல்லாமே பண்ணலாம். அதனால நான் கண்டினியூஸாக நான் மேட்ச் போயினேன். இந்த இப்போ இது வந்து என்னோட 15வது மேட்ச்சு. பேர் முகேஷ். நான் 8 மாதமாக கற்றுக்கொண்டேன். எங்கள் மாஸ்டர் பேர் கே கண்ணன். சிலம்பத்தில் நிறைய ஆர்வம் இருக்குதால் நிறைய கப்புகள் வெற்றி பெற்றுள்ளேன். மாஸ்டருக்கும் தேங்க்யூ சொல்கிறேன். வந்து எம் கனிஷ்கா. நான் வந்து 6 மாதமாக வரேன். இந்த கண்ணன் சென்னை சிலம்பத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ. பேர் நந்தினி. என் பையன் பேர் வந்து அனீஷ். நாங்கள் ஐனாவரத்துலேருந்து வரோம். என் பையன் ஒரு 2 வருஷமாக சிலம்பம் கிளாஸ் போயிட்டுருக்கான். இந்த சிலம்பம் கிளாஸ் போகிறதுனால வந்து அவனுக்கு உடம்பு கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்குது. காலையில் சீக்கிரம் எழுந்திருக்கிறான், நைட்டும் சீக்கிரம் படுத்துடுறான். ஃபோன் டிவிலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கான். ஸ்டடீஸ்லேயும் கொஞ்சம் நல்ல இன்ட்ரெஸ்டாக கொஞ்சம் படிக்கிறான். டியூஷன் டைமிங்லாம் கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி எங்கள் மாஸ்டரும் வந்து கரெக்டாக பசங்களுக்கு டைமிங்க்கு வந்து நல்லா சொல்லி கொடுக்குறாரு. எல்லா குழந்தையும் ஒரே மாதிரி தான் பார்ப்பாரு. அதனால் வந்து நாங்கள் இந்த சிலம்பத்துக்கு என் பையன் இருக்கிறதுனால நாங்கள் கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் பார்க்கு போகும்போது தான் அங்கே நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியும். நான் சேர்த்து விட்டேன். அவன் போனதுலேருந்து ப்ரைஸ் வாங்க வாங்க அவனுக்கு கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. என் பேர் வந்து சுவாதி லட்சுமி. என்னோடய மகன் வந்து கவின் கிருஷ்ணா. 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. நான் வந்து லாக்டவுன் டைமில் குழந்தைங்க நிறைய ஃபோனு டிவி இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்காக கெட்டு போகிறாங்களே அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக நான் வந்து தற்காப்பு கலை அப்படின்னு சொல்லி குழந்தைங்களை அந்த மாதிரி தான் கூட்டிகிட்டு வந்து சேர்த்தோம். என் பையன் சேர்ந்து 2 வருஷம் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 20 மேட்ச் அட்டன் பண்ணியிருக்காங்க. ஆனால் மாஸ்டரோட ஒரு பேச்சு, அவங்களோட வந்து நடவடிக்கை, அந்த மாதிரி ஒன்றுன்னு சொல்லி கொடுக்குற விதம், அந்த மாதிரி எல்லாம் பண்ணி தான் குழந்தை வந்து நிஜமாகவே நிறைய நேஷ்னல் லெவல் அந்த மாதிரிலாம் கூட போயிருக்காங்க. நல்லா செய்யறத பார்த்து பார்த்து எங்களுக்கே ரொம்ப ஆசையாக இருக்கு. ஒவ்வொரு பேரண்ட்ஸுமே நாங்களே வந்து ஒரு ஒரு விஷயமா மோட்டிவேஷன் பண்ணி நாங்களே எடுத்துகிட்டு வரோம் குழந்தைங்கள. அதே மாதிரி எங்கள் மாஸ்டரும் வந்து மாஸ்டர் மாதிரி கிடையாது, அவர் ஒரு பேரண்ட்டு தான். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எல்லா விஷயத்துக்கும் அவர் சொல்லி கொடுக்குற விதம் எல்லாமே வந்து எங்களுக்கே ரொம்ப பூரிப்பை ஏற்படுத்துது. இன்னும் வந்து எல்லா குழந்தைங்களும் நல்லபடியாக வரணும், நல்லபடியாக செய்யணும் அப்படின்னு வாழ்த்தி வணங்கி கேட்டுக்கிறோம். வணக்கம். என் பேர் கண்ணன். நாங்கள் வந்து சென்னைங்க. சென்னையில் வந்து நம்மாழ்வார்பேட்டை கோட்டேரி இந்த நம்மாழ்வார்பேட்டையில் நாங்கள் இருக்கோம். அங்கே தான் எங்களோட கிளப் இருக்குது. எங்கள் மூலிகை பார்க்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அங்கே தான் நாங்கள் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கோம். எங்கள்கிட்ட 100 கணக்கான பசங்க இருக்காங்க. இப்போ இந்த மேட்ச் ஒய்எம்சி நடக்க போகிற மேட்ச்சில் வந்து இப்போ என்ன பார்த்தீங்கன்னா ஒரு 50 பசங்க வந்து மேட்ச் போட்டிருக்காங்க. அதில் ஒரு 20-25 பசங்க வந்து பார்த்தா கோல்டு மெடல் வச்சுருக்காங்க. மீதி 2nd ப்ரைஸ் வச்சுருக்காங்க. என்னோடய மாஸ்டர் பேர் பார்த்தீங்கன்னா சாம்பசிவம், கே சாம்பசிவம். அவர் வந்து வேலூர் டிஸ்ட்ரிக்கு. சரிங்களா. அவர் சென்னையில் வந்து இங்கே கிளாஸ் எடுத்திருந்தார். அங்கே அதில் வந்து நான் ஒரு 25 வருஷமாக அந்த சிலம்பம் கற்றுருக்கேன். இப்போ ஒரு 5 வருஷமாக வந்து இந்த பசங்களை கற்றுக் கொடுத்துட்டுருக்கு சார். இது 50 பசங்க இருக்காங்க சார். இப்போ 50 பசங்க கற்று 50 பசங்க கலந்துட்டுருக்காங்க சார். 5 வயசுலேருந்து 23 வயசு வரைக்கும் பசங்க இப்போ கலந்துட்டுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 25 மேட்சாக இருக்கும் சார். இது நம்ம பசங்க ட்ரைனிங் கொடுக்கும்போது கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் சரியாக பண்ணாத மாதிரி தான் தெரியும். பட் ஆனால் அதுக்கப்புறம் பசங்க கண்டினியூவாக கிளாஸுக்கு வர ஆரம்பித்தாங்க. நல்லா ட்ரைனிங் பண்ணுறாங்க. என்கிட்ட இருக்க பசங்க எல்லாமே நல்லா பண்ணுவாங்க சார். இப்போ இங்கேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்குது. பசங்க வந்து நம்ம கிளாஸில் பண்ணுறத விட இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் ரொம்ப அழகாக இருக்குது. அந்த யூனிஃபார்மு
அந்த ட்ரெஸ் இந்த இடம் இந்த ஒய்எம்சி உள்ள இருந்து பண்ணும்போது அது தனி டிஃப்ரெண்டா தெரியுது. சார் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். பசங்களுக்கு வந்து நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம். அங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ட்ரைனிங் கொடுக்குறோம். பார்த்தீங்கன்னா ரொம்ப பசங்களும் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கஷ்டம்லாம் இங்கே வந்து மேட்ச் நாங்கள் பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த பசங்க மெடல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சார் என்னிடம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் பசங்க மெடல் பண்ணணும். இன்னும் கவர்மெண்ட் அதுக்கான சப்போர்ட் எங்களுக்கு பண்ணணும். இன்டர்நேஷ்னல் வந்து பசங்க யாரும் செலக்ட் கிடையாது. அதில் இன்டர்நேஷ்னல் நம்ம பசங்க சிலம்பம் வந்து நடக்கணும். அதில் என்னோடய சென்னை சிலம்பம் கலைக்கூடம் பசங்க வந்து மெடல் பண்ணணும். அதுதான் என்னோடய ஹாபிட், என்னோடய ஆசையும் அதுதான். இது கவர்மெண்ட் கரெக்டாக எடுத்து அதுக்கான கரெக்டான ஆளெல்லாம் போட்டு இதை நடத்தணும் சார். அது நடத்தினா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ சார்.